வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட அம்மா, என் தெய்வ தாய்க்கு பிறந்த நாள். ஸோ அவங்க ரொம்ப ஏஜ்டு பர்சன் தான், இந்த பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. மேக்ஸிமம் எல்லாரோட அம்மாவுமே அப்படி தான் இருப்பாங்கன்னா, இது எதுக்குடா செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த காசு எதுக்கிட்ட வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எங்கள் அம்மாட்ட வந்து நேற்று சும்மா நைட்டு கேட்டேன், அம்மா என்ன ட்ரெஸ் வேணும், சாரீ கட்டுறீங்களா, சுடி கட்டுறீங்களா? ஐயோ வேணாம் தம்பி, எனக்கெல்லாம் வேணாம், எதுவுமே வேணான்ட்டாங்க. இருந்தாலும் நம்ம விடுவோமா? இப்போ அப்படியே அம்மாவுக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுக்க போய்கிட்டு இருக்கோம். பட் நான் ரொம்ப பேட் பாய், ஏன்னா வந்து நேத்தே எடுத்து கொடுத்து பிறந்தநாளைக்கு போட வச்சுருக்கணும். ஆனால் நான் பிறந்தநாளைக்கு காலையில் தான் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸே எடுக்க போகிறேன். பட் இப்போ போய் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டில் போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அம்மாவுக்கு ரெடிமேடாக எடுத்தால் பிடிக்காது, அதையே நான் மறந்துட்டேன். ஸோ துணியாக எடுத்து தான் தைக்கணும். எப்படி இந்த பெண்கள் கடையில் செலக்ட் பண்ணுறவங்களோ இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க, எதை எடுக்கிறது நமக்கே தெரில. ஸோ இதனால தான் பெண்கள் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வர கடையில் இருக்காங்க போல. அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சுடி எடுத்துருக்கேன். இந்த பாப்பா ஒரு சுடி போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இதை விட எங்கள் அம்மா கலராக இருக்கும். ஸோ இது ஒன்று எடுத்திருக்கேன். இன்னொன்று ஒன்று எடுத்தேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து லைட் எல்லோ கலரில். ஸோ இந்த பாப்பா போட்டிருக்கு பாருங்கள், சரிங்களா? ஸோ இதை மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கு வாங்க போகிறோம். சர்ப்ரைஸாக கேக்கெல்லாம் வெட்டினா அம்மா திட்டுவாங்க, பட் இருந்தாலும் அவங்களுக்காண்டி நம்ம வாங்கி வெட்ட போகிறோம். இபாக்கோவில் வந்து இது வரைக்கும் எங்கள் அம்மா கேக்கு சாப்பிட்டதே இல்லை. ஸோ இபாக்கோவில் வாங்க போகிறோம். இது ஐபாக்கோன்னு சொல்லுவாங்க, இபாக்கோ அபாக்கோ அப்படின்னு வாங்க, நமக்கு பேர் வாயில் வராது. ஐபாக்கோ கேக் வாங்கிட்டோம், போகலாம். அம்மாக்கு நீங்க பிறந்தால் எல்லாருமே நீங்க கமெண்ட்ல விஷ் பண்ணிருங்க, எல்லாருக்குமே நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு விஷ் பண்ணி எல்லாரும் விஷ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் பா. தேங்க்ஸ் எங்க அம்மா இங்கிலீஷ்ல தான் சொல்லுவாங்க, நன்றி சொல்ல மாட்டாங்க. தேங்க்ஸ். ஓகே, நான் பதக்ஷனா பொறாமையா இருக்க ரெண்டு பேரும் சாத்தி டிரஸ் காம் பர்த்டேக்கு தான் டிரஸ் எடுக்கறாங்க. டிரஸ் நல்லா இருக்காமா? வெங்காயம் வெட்டுற கத்தி எடுத்து கேக்கை வெட்ட கொண்டு வந்த ஒரே ஆள் பிராக்சன். அம்மாவுக்கு பிறந்தநாள் எனக்கு வெட்ட வைக்கிறாங்க. இதுக்காண்டிதான் கத்தி குடுக்கல, கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வெட்டணும் போல. இல்ல வர மாட்டேன் கொடுக்கவா? இது எப்படி ஸ்வீட் இல்லாம குடுக்குது? கேக்கே ஸ்வீட் இல்ல. எல்லாம் ஐஸ்கிரீம் தான் கேக். உங்க மாமியார் இவங்க மருமக கொஞ்சமா
மனைவி ஒட்டும் போது அமிர்தம் மாதிரி. சார்லி அம்மாவுக்கு பர்த்டே விஷயம் உங்களுக்கு. ஹாப்பி பர்த்டே சொல்லு சார்லி. ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஏய் 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 சார்லி அம்மாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணிருச்சு. சோ ஃபைனலா கேக் வெட்டி முடிச்சிட்டோம். சில கேள்விகள் எல்லாம் நம்ம அம்மாட்ட பிரச்சனைகள்லாம் கேட்கலாம்ன்றது இந்த வீடியோ. பிறந்தநாள் அம்மாக்கு அம்மாட்ட மட்டும் கேளுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கமெண்ட்லாம் பாக்குறீங்களா எல்லாரும் என்ன தலைவேன் தலைவேன்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தலைவனா வெளி செருப்ப அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நினைச்சிருப்பாங்க. எங்க அம்மா சார் சார் தான். சில பேர் தலைவான் வாங்க, சில பேர் கெட்ட வார்த்தை வாங்க, ஜாலியா இருக்கும். அதாவது அப்புறம் இது மூஞ்ச பார்த்தா என்னைக்காவது உங்களுக்கு மிதிக்கணும்னு சொல்லியிருக்கா? உண்மையிலேயே அப்படிதான் இருப்பாங்க. சரி அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே ஐஸ்கிரீம் எல்லாம் ஊட்ட போய் சொல்லுவாங்க. சரி நீங்க ஏதாவது கேளு. எங்க அம்மா பார்க்க தானே நீங்க எல்லாரும் நினைப்பீங்க, என்ன அம்மா சாந்த சொரூபினியா இருக்காங்க, எவ்வளவு அமைதியா இருக்காங்க. சின்ன வயசுல நான் வாங்காத அழியும். அது எல்லார் வீட்லயுமே எல்லாரும் வாங்குறதா. ஆனா ரொம்ப வாங்குறேன். எங்க அப்பா என்ன செய்வாருன்னா கம்பத்துல கட்டி வச்சு பாஷா மாதிரி அடிப்பாரு. அம்மா என்ன கைய கட்டிடுவாங்க, கட்டியோட கட்டி வச்சு அடி வெளுத்திருவாங்க. ஒரு 12th வரைக்கும் அடி வெளி வாங்கிருக்கேன். அப்புறம் அம்மா பாத்தீங்கன்னா சீப்பு கட்டைகள் கிள்றது அடி வெளுத்திருவாங்க. எதுனாலுமே நான் அப்பா ஃபாரின்ல இருக்கணும்னு அம்மா தானே பாத்துட்டு இருப்பாங்க. நிறைய அடி வாங்கியிருக்கேன். சில சமயம் ரேங்க் கார்டுல எல்லாம் வந்து நானே வந்து சைலண்டா எப்பயுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரேங்க் கொடுப்பாங்க. ரேங்க் கார்டு பாத்திருக்கியா? அப்படி கொடுப்பாங்களா? நம்ம அன்னைக்கே ரேங்க் கார்டை காமிச்சோம்னா அடி வெளுத்திருவாங்கன்னு சொல்லி திங்கிழமை காலையில போகும்போது அப்படியே ஐயோ அவசர அவசரமா கிளம்பி கையில் வாங்கிட்டு ஓடிடுவோம். சோ இந்த மாதிரி தருணங்கள்லாம் இருந்திருக்கு. ஜாக் நாங்க ரெண்டு பேரும் உனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி நினைச்சேன். முடிச்சிட்டோம். நீங்க சில பேர் நினைக்கலாம் என்ன சார் பொண்டாட்டிக்கு பெருசா கிராண்டா செலிப்ரேட் பண்ணீங்க, அம்மாக்கு வந்து என்ன சார் சப்பையா முடிச்சீங்கன்னு. எங்க அம்மா இதை தான் விரும்புவாங்க, கிராண்டா விரும்ப மாட்டாங்க. ஒய்ஃப்னா அதை தான் விரும்புவாங்க. சோ நம்ம எல்லாத்தையும் சும்மா விளாட்டுக்கு சொன்னேன். அம்மாக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்காது. இந்த ட்ரெஸ்ஸே ஏண்டா எடுத்துட்டு வந்து என்ன திட்டுவாங்க. பட் அவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமா இருக்கும். சரிங்களா? சோ போயிடலாமா? உங்களுக்கு விடைபெறும் உங்கள் ஜாக்சன். சொல்லுங்கம்மா, பாய் பாய் சொல்லுங்கம்மா. பாய் பாய்.